Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Special offer la unga budget la veedu vaadagaikku venuma? Nimathi Properties, thodarbukku 766-700-8999. Avar 1000 solltom. அவருடைய கட்சி உலகத்துக்கு அவர் அப்படி தான் சொல்லுவார். அவர் ஆனால் உண்மையான எதிர்கட்சின்றது யாரும் தெரியும். இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அவர் வந்து பேசும்போது மதவாத அமைப்பு கட்சிகளை சார்ந்தவர்கள் வந்து துவேஷம் பாரப்படுறாரு சொல்லி தான் ஸ்டாலின் சொல்லிடுறாரு. இல்லைங்க, ஒரே விஷயம், இப்போ வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்க என்னப்பா தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிட்டு தான் பார்ப்பாங்க. அதில் வந்து தப்பு சொல்ல முடியாது. அது இப்போ நீங்களே ஒரு ராமச்சந்திரன் இல்லை ராம்குமார் இருக்கார், நம்ம இப்போ பிரியன் இருக்கார், ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சான்னு சொல்லுவீங்க, நாங்கள் தான் எதிர்கட்சி, வருங்காலத்தில் நாங்கள் தான் ஆளுங்கட்சி, எங்களுக்கு தான் பலம், நாங்கள் தான் மக்கள் செலவாக கொடுங்க சொல்லிட்டு போங்க. ஆனால் இறுதி நீதிபதிகள் யார்? மக்கள் தான் இறுதி நீதிபதிகள். அவங்கள பொறுத்தவரை இன்றைக்கி வந்து பிரதான எதிர்கட்சியின் அடிப்படையில் ஒரு குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில், ஒரு 3% வாக்கு வித்தியாசத்தில் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து ஆட்சியை பிடிக்கல. இன்றைக்கி ஏற்கனவே வந்து கட்சியின் சார்பில் சரி, அண்ணன் எடப்பாடியாரோ அதே போன்று என்னை போல் செய்தி தொடர்பாலும் சரி, எல்லோரும் ஒருமித்த கருத்து சொல்லிட்டோம். அந்த வாய்ப்பே இல்லை. அந்த வாய்ப்பே இல்லைன்னு போது அவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாருன்னு எனக்கும் புரியலை. எனக்கு அவரை பொறுத்தவரை வந்து ஓபிஎஸோடு கூட்டு வச்சுக்கிட்டு, அவங்க சித்தி திரும்ப சசிகலா அவங்களோட கூட்டு வச்சுக்கிட்டு ஒரு எலெக்ஷனை வந்து சந்திக்கிட்டோம். அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. சரி, எங்களை வந்து நாங்கள் வந்து அவங்கள சேர்க்குறதோ இல்லை எங்களை வந்து எங்களை மைண்ட் பண்ணி வச்சு அவர் சொல்கிறது கிடையாது. அதான் சொல்ல முடியும், ஒரு மிகப்பெரிய சக்தி கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட சக்தி. அது ஒரு வார்த்தை சொல்லணா தான், தமிழ்நாட்டு மக்களால் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தாலும் சரி, புறக்கணிக்கப்பட்ட சக்தி தான் திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன். அதே போல் தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்ட சக்தியும், பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட சக்தியும் வந்து திரு ஓபிஎஸ் அவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அதை ஏற்றுக்க முடியும் சொல்லுங்கள்? ஏற்றுக்க முடியாது. அதனால் அவங்க வந்து யாரோட வேணாலும் கூட்டு வச்சுக்கலாம், ஆனால் எங்களை பொறுத்தவரை எந்த நிலையிலும் சரி அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அதனால் அதை வந்து அவங்க மறந்துட வேண்டியது தான். அது அதனால் அந்த நிலையும் வராது. அந்த நிலையும் 100% வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை.